இப்போ கஸ்டம் டூல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டூல் வந்துட்டு எதுக்குன்னு சொல்ல வரேன்னா, இந்த டூல் வந்துட்டு ரொம்பவும் முக்கியமான டூல். இதுமாரி ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி சும்மா ஃபஸ்ட்டு ஒரு 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 டெமோவிலேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு, அப்போ தான் புரியும். ஒரு வெட்டிங்க்கு யூஸ் பத்திரிக்கையில் யூஸ் பண்ணுற ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, மற்றது வந்துட்டு போஸ்டருக்கு யூஸ் பண்ணுற கிளிப்பேட்ஸு நிறையா ரெடி பண்ணலாம். ஆல்பத்துக்கு ரெடி பண்ணுற அந்த டெம்ப்ளேட்டு, இந்தமாதிரி நிறையா சம்மந்தப்பட்டது. இதில் வந்து நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டு நிறையா விஷயம் பண்ணலாம். இந்த கிரேடியன்ட் எஃபெக்டில் எடிட்டில் போயிட்டு கலர்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே இதுக்குள்ளார வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எப்படின்னா நல்ல ஒரு டூல். நீங்கள் எப்படின்னா புதுசாக எந்த பேக்ரவுண்டும் அதிகமாக இல்லாத நீங்களாகவே உருவாக்கலாம், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக உருவாக்கலாம். பாருங்கள், ஸ்டைலில் போயிட்டு ஸ்டோக் கொடுக்கலாம், வேறு வெரைட்டியான நம்ம வந்துட்டு கோல்டிஷ் கொடுக்கலாம், க்ரே கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த டூலை வச்சு என்னென்ன பண்ணலாம், நிறையா பண்ணலாம் உங்களுக்கு. அது உங்களுடைய ஒர்க் பொறுத்தது, நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் ஒர்க் பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி முறையில் பண்ணுறீங்க அப்படின்றது அது தனிப்பட்ட முறை விஷயம். இந்த டூலை பற்றி ஒரு சின்ன விளக்கம் மட்டும் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வந்துச்சுன்னா, நீங்கள் அதை வச்சு என்னென்ன வேணால் பண்ணலாம், நிறைய ஒர்க் பண்ணலாம். காசு கொடுத்து பேக்ரவுண்ட் வாங்கணும் அவசியம் கிடையாது, ஃபோட்டோஷாப் வச்சு எல்லாமே பண்ணலாம். ஒரு இந்த ஒரு டூலை வச்சு அதுக்குள்ளே இருக்கிற லேயர்ஸ், ஸ்டைலு, பாக்ஸு, ஸ்டோக் கொடுத்துட்றோம். நீங்கள் அந்த ஸ்ட்ரோக் லைன் எவ்வளோ இதுக்கு வரணும், என்ன கலரில் வரணும், அதெல்லாம் வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வச்சுக்கலாம், இல்லை பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் செட் பண்ணிக்கலாம். ஒரு 15 வச்சு பார்க்குறேன், ஓகே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே டிசபல் கொடுத்துட்டு இது இது கூட வைக்கிறோம், அது தகுந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் பண்ணுறோம் ஸ்டைலாக. ப்ரைடு மேட்சிங்காக வச்சுட்டு அந்த பூக்கு மேலே வறக்கிறத ரிமூவ் பண்ணிவிடுவோம். பூவை அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டா ஓகே, டிசபிள் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃப்ளவரை செலக்ட் பண்ணி அந்த லேயரில் காப்பி பண்ணிவிட்டு இந்த இதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டினாவே போதும், அந்த அந்த எஃபெக்ட்டு இது கூட சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பத்துக்கோ இல்லை வேறு எதையாவது ஒரு ஃப்ரேம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணணுன்னா இந்த டூல் உங்களுக்கு ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு இந்த டூல் நல்லா ஒர்க் பண்ணும். இந்த டூல் வச்சு எல்லாமே பண்ணலாம், நிறையா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா வசதியாகவும் இருக்கும். பேக்ரவுண்டு பேக்
பேக்ரவுண்டு வந்து காசு கொடுத்து வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பழகுங்க. மெரிச் பண்ணிக்கிட்டு உள்ளார வந்துட்டு ஃபோட்டோ வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடணும். ஃபார்ம் பண்ணால் தான் இப்போ நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் நிறையா சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் யூஸ் ஆகும். ஃப்ரீயாக இருக்க டைமில் இதெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த டைமில் ஒர்க் பண்ணி ஒர்க் மற்ற ஒர்க்குக்கு போகும்போது இது நிறையா தேவைப்படும். அவ்வளோதான், மேஜிக் டூலை வச்சு ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். மேஜிக் டூல்லாம் இந்தமாரி இதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு நிறைய டைம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பென் டூல் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். அந்தமாரி இந்த ஸ்டோக் லேயர் கொடுத்துக்கலாம். எப்போ கொடுத்துட்டிங்கனாலும் இந்த இது உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி லாக் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், மூவ் பண்ணால் ஒன்றா மூவ் ஆகும். இப்போ நம்ம ஒரு இது வந்து ஒரு ஆல்பமாக உங்களுக்கு ஒரு ஸ்டைலாக காட்டு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல்பத்துக்கு யூஸ் பண்ண மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஒரு ஷீட் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி குரூப் இருக்காங்கன்னா குரூப்பை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். சில முக்கியமான ஃபங்க்ஷனில் வந்துட்டு பெரிய ஃபோட்டோவை யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து இன்னும் பெட்டராகவே இருக்கும். இந்த லேயரில் பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணிங்களா. லைன் இருக்குது, சிங்கிள் லைன் இருக்குது, உள்ளார போயிட்டு மேலே ஷாப்ஸில் போயிட்டு அதில் வந்து லோடிங் பண்ணலாம். நம்ம வந்து ஆன்லைனில் இது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த டூலுடைய நேம் அடித்தாவே வந்துடும் உங்களுக்கு நிறைய விஷயம். அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது, சின்ன விஷயந்தான். நான் வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானதை புதுசு புதுசாக ஆன்லைனில் எடுத்து வச்சுக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பைக் மெத்தடை வச்சுக்கலாம். இதுக்கெலாம் வந்து நிறையா வந்து எப்படின்னா போஸ்டர் ஒர்க்கு, டெம்ப்ளேட் ஒர்க்கு, வால்பேப்பர் ஒர்க்கு, இதுக்கு எல்லாமே இந்த டூல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக இந்த டூல் வந்து யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புதமாகவும் இருக்கும். ஒவ்வொரு வேலையும் நின்று பேசும். உங்களுடைய ஒர்க்கு தனிச்சு தெரியும் எல்லாத்துலேயுமே. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் இந்த டூல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டராகவும் இருக்கும். நிறையா ஒர்க் பண்ணுங்கள், நிறையா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஆனால் பத்திரிக்கை டிசைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப 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 ஒர்க் ஒர்த்தபிளான ஒரு இருக்கும். நிறைய வாழ்த்து மடல் பண்ணுறதுக்கும் இது நல்லாயிருக்கும். இது மாதிரி எக்கச்சக்கமான டூல் இருக்குது. நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறது இருக்குது. நம்ம அந்த டூல் பாருங்கள், டூல் நம்ம ஒரு கோலம் மாதிரி ரெடி பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது. இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இது வேணாம், வேறு எதை பண்ணலாம் கொஞ்சம். ஏன்னா வந்து நம்ம ஸ்டைல் வந்து உருவாக்கி பார்க்கணும். இது இதுக்கு செட் ஆகும், இது இதுக்கு செட் ஆகாது. நான் ஏன் இன்னொரு லேயரில் பண்ணுறேன்னா அந்த லேயரில் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா எதுக்கும் தேவைப்படும். நம்ம ஒர்க் பண்ண போகிறதில் வச்சுட்டிங்கன்னா அதை வந்து சைஸ் சின்னதாகவும் பெருசாகவும் ஒரு ஒரிஜினல் ஃபைலில் நம்ம எடுத்து வச்சுக்கணும் எப்பயுமே. அப்போ தான் வந்து உங்களுக்கு வேணும்னா திரும்பி யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப பெட்டரு. டூல்கெட் லேயர் போட்டு எப்பவுமே ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பாருங்கள் இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு எந்த ஃபீலிங் கொடுக்குதுன்ட்டு. இது வந்து எப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இந்த ஒர்க்கு வந்து யாருக்கு எந்த மாதிரி செய்யணுன்றதை
நீங்கள் பார்க்கலாம். பெரிய பெரிய மேகசின் ஒர்க்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி டூலை வச்சு தான் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு வேலை இது வந்துட்டு கம்மி தான் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப நேரமாக எடுத்துக்காது, டக் டக்குன்னு முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ இது ஒரு ஆல்பம் டிசைன் பண்ணுறதுக்கு மாதிரி பண்ணலாம், இல்லை ஒரு ஃபோட்டோ வைக்கலாம். நம்மள்ட்ட ஏற்கனவே கட் பண்ணி வச்ச ஃபோட்டோ இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபோட்டோ வச்சு ஒரு ஐடியாலஜிக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனால் உங்களுடைய ஒர்க்கு வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து க்ரியேட்டிவோட அவங்கவுங்களுடைய அவங்களுடைய ஒர்க்கு மட்டும்தான் அது. அவங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அவங்க அதை பண்ணிக்கலாம். சரி, நம்ம இந்த டூலை பற்றி விளக்கிறதால நம்ம ஒரு சின்னதாக இமேஜ் வச்சு காட்டினா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியுன்றதால அதை நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீலிங்கை வந்து கொஞ்சம் காட்ட முயற்சி பண்ணுறோம். அது உங்களுக்கு எப்படி, நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, நிறையா ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து நாலேஜ் தான் அதிகமாக அமைச்சு, என்றைக்குமே அது வீண் போகாது. ஆனால் ஒர்க் பண்ணுறது எல்லாம் ஒரே நாளில் தேவைப்படுமான்னு தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒர்க்கு நீங்கள் பண்ணும்போது அது அந்த நேரத்தில் கை கொடுக்கும். பாருங்கள், முன்னாடி நம்ம ஷேடோஸ் பற்றி போட்டிருந்தோம் வீடியோவை, இப்போ ஷேடோ வந்துட்டு இதுக்குள்ளாரையும் வரும். இப்போ ஷேடோ வந்துட்டு எதுக்கு தேவைப்படும், என்னென்னு வராது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. எந்த இமேஜுக்கு போடலாம், இது பண்ணாங்கிறது அது டிசைனரோடைய ஃபீலிங் பொறுத்தது. அவங்க வந்து அந்த முடிவு பண்ணாங்கன்னா அந்த முடிவுக்கு வந்து இது கரெக்டாக செட் ஆகும். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, அவ்வளோதான். இது ஒரு பக்கமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுல் ஃபீல் கொடுத்துரும், பெட்டர் ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக மோஷன் மோட்டிவேஷன் பிரில்ல லைட்டாக கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக. அப்படி வெறும் இதாக இருந்தால் உங்களுக்கு வந்து லுக் கொடுக்காது பேக்ரவுண்டோட. அதுக்காக இந்த டூல் சம்மந்தப்பட்டது கிடையாது. இந்த இமேஜுக்கு வந்து அந்த பேக்ரவுண்டோட ஒத்து போகணுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது ஒரு முழுமை அடைஞ்சிரும். அதுக்காக தான் அது பண்ணி காட்டுறது உங்களுக்கு. இல்லைன்னா டூலை பற்றி மட்டும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளாரே முடிச்சிடலாம். அது வந்து டூல் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இப்போ ஒரு ஆல்பம் யூஸ் பண்ணுன்னா, ஒரு கிரியேட் யூஸ் பண்ணுன்னா அதுக்கெலாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஆல்பம் ஆப்ஸ் எப்படி வைக்கிறாங்க. ஆல்பம் ஆப்ஸ் வந்து நீங்கள் நிறையா வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்காது. மோஸ்ட்லி வந்து நம்மளாக இந்த ப்ரோக்ராம் இந்த வரிசையில் இருக்கணும், இவங்களை எப்படி வைக்கணுன்றத ஃபீல் பண்ணி வச்சா ஆல்பம் ரொம்பவும் ஃபங்க்ஷன்காரவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் வச்சிங்கன்னா அது கொடுக்குறது தான், நீங்கள் அதுக்குள்ளே அடங்கிடும். அப்படிலாம் பண்ணக்கூடாது எப்பவுமே. மோஸ்ட்லி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி பழகுங்க. ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதுக்கு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல்லையே மேஜிக் டூல் போட்டு கண்ட்ரோல்லையே போட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சின்னது பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு. இது வந்து இந்த ஃபோட்டோ நான் ஒரு டெமோக்கு தான் வைக்கிறேன், உங்களுக்கு நீ எந்த ஃபோட்டோ வேணால் வைக்கலாம். இதே சேம் மெத்தடு தான், அவ்வளோ. இந்த டூல் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்டு தான். ஷார்ட்கட்டு யூ, அப்படி ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு யூ பண்ணிங்கன்னா வந்துடும். இது பாருங்கள், இந்த ஒரு லைன் எவ்வளோ பெட்டராக இருக்கும் பாருங்கள். இது வந்து நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா ஒரு சொல்கிற சிங்கிள் கோடு வந்து நம்ம இந்த இப்போ எப்படி சொல்கிறதுன்னா பென்சிலில் நம்ம கிறுக்கின மாதிரி ஒரு ஃபீலிங் வர வைக்கிறது, இல்லைனா ஒரு நம்ம தனியாக என்ன எந்த மாதிரி டூல் வர வைக்கலாம் அது அவங்கவுங்களை பொறுத்தது. அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா ஃபோட்டோகிராஃபர்னாவே மோஸ்ட்லி டிசைனர்னாவே ஃபோட்டோகிராஃபர் டிசைனர்னாவே நிறைய கற்பனை திறன் உள்ளவங்க தான் அந்த ஃபீல்டில் அதிகமாக இருப்பாங்க. அதனால் வந்து அவங்க வந்து நீங்கள் நம்ம எப்படின்னா கற்பனை பண்ணுறது எல்லாத்தையும் உருவாக்க முடியும். அதுக்காக இது பாருங்கள், ஒரு சின்ன கோட் லைன் மாதிரி இருக்குது, அதை என்டர் பண்ணிங்கன்னா மேஜிக் டூல் மாதிரி மாறிடும். இப்போ வந்துட்டு அதுக்கு ஸ்டோக் 5 ஸ்டோக் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஒரு லைன், இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நிறைய படத்தில் பார்ப்பீங்க அதெல்லாம் வந்து லைன் போட்டிருப்பாங்க, அது இதோடைய நீட்சி தான் அது.
பாருங்கள் இப்போ முன்னாடி கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் வேறு ஏதாவது ஒரு வேறு ஒரு லுக் கொஞ்சம் வருது அப்படின்னா, சினிமாட்டிக் லுக்கு உங்களுக்கு தானாக கொஞ்சம் கொஞ்சம் வருது பாருங்கள். அது எப்படி இது டிமோக்காக இன்னும் வந்து உங்களுக்கு பெட்டராக ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் ஆல்பத்துக்கு ஃபோட்டோஸ்க்கு நிறைய பத்திரிக்கைக்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் இதுக்காக வந்து போயிட்டு பேக்ரவுண்ட் காசு கொடுத்து வாங்கிட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்தமாரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டூல் வந்து பெட்டர், எல்லாத்துக்குமே மூவ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு, நீங்கள் அதை ரெடி பண்ணி நீங்கள் கொஞ்ச நாள் பேக்கேஜாக ஒரு பேக்கேஜாக வச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ டிசைனராக மாறி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். வருங்காலத்தில் எல்லாமே ஆன்லைனில் தான் வந்துட்டு வாங்குகிற மாதிரி வரும். அப்போ வந்துட்டு நல்ல ஃபோட்டோஷாப் தெரியாதவங்களுக்கெலாம் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி ஒர்க் பண்ணும்போது சாதாரணமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மொத்த பேக்கேஜாக வச்சிங்கன்னா ஒரு அந்த டூலோடைய நேம் அடித்தாவே வந்துடும், உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஒரு நாள் ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான். ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து சாஃப்ட்வேரை எடுக்க பழகுங்க, தெரிஞ்சுக்கோங்க. அந்தமாரி நீங்கள் ரெடி பண்ணுறத ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வைங்க ஃபைலை, அது வந்து ஆன்லைனில் பின்னாடி வந்து உங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக்கில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபைலை வந்து நீங்கள் உங்கள் பே வச்சிடலாம். அது என்றைக்காவது உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிரெடிட் ஆகும். அது வந்து இப்போ கிடைக்காதான் பொறுமையாக கிடைக்கும், ஆனால் வந்து நிறையா ஒர்க் பண்ணி பழகுங்க, பின்னாடி உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். பாருங்கள் நம்ம ஒரு நேம் பெருசால நேம் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணுறோம், டெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன டிசைன் இன்க்ளூடிங் இது ரெக்ரூட்மெண்ட்டு போட்டோம். இது டெக்ஸ்ட்டு தான் ஒரு சின்ன இது கூட, ஏன்னா வேறு எதுவுமே ஒரு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுன்னா ஒரு டெக்ஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபீலிங்க்காக அதில் போயிட்டு ஸ்ட்ரோக்கில் போயிட்டு ஸ்டைலில் போயிட்டு நம்ம இதெல்லாம் லோட் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஆன்லைன் போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். அந்த லேயர் ஸ்டைல்னு அடித்தாவே வந்துடும், அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள் வேணுன்றதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து உங்கள் எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், எல்லா கலருமே இருக்கும் உங்களுக்கு. சும்மா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் வச்சு பாருங்கள், அந்த பேக்ரவுண்டுக்கு இது செட் ஆகுதோ. ஆனால் மோஸ்ட்லி இந்த டூல் வந்து நல்ல ஒரு நல்ல பக்காவான டூல், நிறைய நல்ல ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு அப்படின்னா க்ரியேட்டிவ் ஓன் க்ரியேட்டிவ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட். இந்த டூல் ஒரு பேனர் டிசைன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதோட இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு பின்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு அப்படின்னா ஒரு 1 TB வச்சுருந்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணலாம், ஒரு நல்ல குட் பிஸ்னஸ் மேன் ஆகிடலாம். அவ்வளோதான், பாருங்கள் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே பண்ணல, இன்னும் பேக்ரவுண்டில் நம்ம எதுவுமே கொடுக்கல, இன்னும் பேக்ரவுண்டில் வச்சுட்டா இன்னும் பக்காவாக இருக்கும். லேயர் ஸ்டைலு. தேங்க்யூ.